ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் கலைஞர் கடனுதவி திட்டம் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். thaikobank.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிட்டடோட அஃபீஷியல் வெப்சைட்டு தான். இந்த பேங்க்லேருந்து தான் இந்த ஒரு புதிய லோன் ஸ்கீம் வந்து பார்த்தா இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். டேஷ்போர்டில் கலைஞர் கிரெடிட் ஸ்கீம் லோன் நியூனு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு PDF உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தமிழில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதில் வேணுமோ அதை படித்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழக அரசு மானிய கோரிக்கையின் போது கலைஞர் கடன் உதவி திட்டம் அப்படின்னு ஒரு புதிய திட்டம் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு அதுக்கான திட்டத்தை வந்து பார்த்தா கொண்டு வந்துட்டாங்க. தாய்கோ வங்கி ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தா சென்னையில் இருக்குது. அங்கேருந்து தான் உங்களுக்கு இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்கீம் நேம் பொறுத்த வரைக்கும் கலைஞர் கிரெடிட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து கலைஞர் கடன் உதவித்தொகை திட்டம். ஓகே, இந்த ஸ்கீம் யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தா 7% வட்டியில் நடைமுறை மற்றும் மூலதன கடன் வந்து பார்த்தா தமிழ்நாடு தொழில் கூட்டு வங்கி மூலம் வழங்கப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடன் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வந்து வழங்குறாங்க, வட்டி விகிதம் 7% கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி கடனுக்கு 10% வட்டி இருந்துச்சு, பட் இப்போ வந்து 7% வந்து குறைச்சிருக்காங்க. பிற வங்கியில் பெற்ற கடனை தாய்கோ வங்கிக்கு மாறுதல். நீங்கள் வந்து பார்த்தா வேறு வங்கி மூலமாக நீங்கள் லோன் வாங்கியிருந்தாலும் அதை நீங்கள் தாய்கோ வங்கிக்கு வந்து பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், டேக் ஓவர் பண்ணிக்கலாம்ன்றதை சொல்லியிருக்காங்க. எளிய நடைமுறைகள் மூலமாக உங்களுக்கான கடன் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லோனுக்கான இன்ஃபர்மேஷன், நோக்கங்கள். இதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, புதிய மற்றும் விரிவாக்கம் செய்யும் குறு உற்பத்தி நிறுவனங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் புதுசாக வந்து பார்த்தா ஒரு பிஸ்னஸ் துவங்குவதற்கும் அல்லது அந்த பிஸ்னஸை நீங்கள் விரிவாக்கம் செய்வதற்கும் இந்த கடன் வழங்குறாங்க. நிறுவனத்தின் கட்டிடங்கள் கட்டுதல் மற்றும் இயந்திரங்கள் கொள்முதல் செய்தல் மற்றும் நிறுவுதல், இதுக்காக இந்த லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மூலதன கடன் வசதி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கான நோக்கம் இதுதான். ஸோ இப்போ இந்த ஸ்கீம் மூலமாக லோன் வாங்குவதற்கு தேவையான தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே உள்ள மற்றும் புதிதாக துவங்க உள்ள குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்கள். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, குறுந்தொழில் செய்ய போகிறீங்க, அல்லது ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதை நான் வந்து பார்த்தா எந்த இன்னும் வந்து மேம்படுத்த போகிறேன் அப்படின்னா நீங்கள் லோன் வாங்குறதுக்கு தகுதின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறு உற்பத்தி நிறுவன திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஒரு ப்ரொப்ரைட்டரியோ அல்லது வந்து பார்த்தா பார்ட்னர்ஷிப் மூலமாக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறுவனத்தின் உரிமையாளர் குறைந்தபட்ச வயது 18 வயதாகும், அதிகபட்சமாக 65 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிணைய சொத்தின் அளவு, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா கொலட்ரல் உங்களுக்கு இருக்கிறதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வங்கியின் நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் லோன் வாங்குறதுக்கு கொலட்ரல் கண்டிப்பாக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்காக உங்களுக்கான தகுதி. நீங்கள் ஒரு குறுந்தொழில் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அல்லது இருக்குது அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த லோன் வேணும், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறவங்க கீழே உங்களுக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி லோன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி லோன் அப்ளை பண்ணுறவங்க டேரெக்டாக அந்த பேங்க்குக்கு போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான கலைஞரின் கடன் வசதி ஸ்கீமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. விருப்பமும் தகுதி இருக்கவங்க தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். 7% வட்டியில் 20 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கடன் வந்து வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதற்காக நடப்பு நிதியாண்டில் 100 கோடி ரூபாய் வந்து பார்த்தா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்றதை தற்போது வந்து தெரிவிச்சிருக்காங்க. தாய்கோ வங்கியின் அனைத்து கிளைகளிலுமே இந்த சிறப்பு கடனுதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே கடன் தேவைப்படும் குறுந்தொழில் நிறுவனங்கள் வங்கி கிளை மேலே அணுகலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிறப்பு கடன் திட்டம் அனைத்து தொழில் முனைவோரையும் சென்றடைய டான்ஸ்டியா அப்படின்ற உட்பட பல்வேறு கூடுதல் சங்கங்களுடன் கூட்டம் நடத்தி உங்களுக்கு அவேர்னஸும் ஏற்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழக சிறு குறு நடுத்தர தொழில்துறையின் 250க்கும் மேற்பட்ட தொழில் கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. அவற்றுக்கு கடன்
வழங்கும் பணியை மேற்கொண்டு வரும் தாய்கோ வங்கி தனிநபர் சிறு தொழில் நிறுவனங்களுக்கும் தற்போது கடன் வழங்குகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ தேவைப்படுறவங்க விருப்பம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தாய்கோ வங்கி மூலமாக தனிநபருக்கான கடனை வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தனிநபர் கடனாக நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களும் தாராளமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணலான்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழக அரசு சார்பில் இந்த கடன் வந்து பார்த்தா உங்களுக்காக வந்து வழங்குறாங்க, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி இந்த கடனுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இது மூலமாக வந்து கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இஎம்ஐ கால்குலேட் எப்படி இருக்க போது அதுக்கான பிரான்ச்சஸ், ஸோ தமிழகத்தில் அதுக்கான பிரான்ச்சஸ்லாம் எங்கே இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு உங்கள் ஊரில் எங்கே இருக்குது, உங்களுக்கு நியரஸ்டாக எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியவர் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.